காலை எழுந்தவுடன் நமது அன்றாட கடமைகளில் ஒன்றுதான் தினசரி நாட்காட்டி, அதாவது கேலண்டரில் தேதியை மாற்றுவது. பின்னர் அதில் உள்ள நல்ல நேரம், ராகுகாலம், யமகண்டம் முதலியவற்றை பார்ப்போம். குறிப்பாக அன்றைய ராசி பலன் பார்க்கும் பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு. அப்படி பார்க்கும் போது நம்மில் எத்தனை பேர் சூலம் என்ற வார்த்தையை கவனித்திருப்போம் என்று தெரியாது. இந்த சூலம் என்ற வார்த்தைக்கு பின்னால் நமது முன்னோர்களின் பெரும் ஆன்மீக அறிவியல் ஒளிந்திருக்கிறது. சூலம் என்றால் என்ன என்பதனை பற்றி இந்த பதிவில் காணப்போகிறோம். அதற்கு முன்பு இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யவும், மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். சூலம் என்றால் என்ன? சூடு அதிகமாக இருக்கும் திசை சூலம் என்று குறிப்பிட்டிருக்கும். அந்த திசையில் பயணிக்க வேண்டாம் என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளனர். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய உண்மை கோள்கள் ஏழினையும் வார நாட்களாக ஞாயிறு, திங்கள் என்று பெயரிட்டு அழைக்கிறோம். ஒவ்வொரு கோளிற்கும் உரிய திசைக்கு எதிர் திசையை அந்த நாளுக்குரிய சூலம் காட்டும் திசை என குறிப்பிட்டிருப்பார். சூரியன் சுக்கிரனின் திசை கிழக்கு என்பதால் ஞாயிறு வெள்ளிக்கிழமைகளில் அன்று மேற்கே சூலம் என்றும், சந்திரன் சனி ஆகியோரின் திசை மேற்கு என்பதால் திங்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் கிழக்கே சூலம் என்றும் இவ்வாறாக ஒவ்வொரு நாளிற்கும் குறிப்பிடுவார். இதற்கு பரிகாரமாக அன்றைய தினம் பகல் 12 மணிக்கு மேல் பால் அல்லது தயிர் சாப்பிட்டுவிட்டு பயணிக்கலாம் என்றும் ஒரு சிலர் அறிவுறுத்துவர். மேலும் அலுவல் பணியாகவோ தொழில் முறையிலோ அடிக்கடி பயணம் செய்பவர்கள் சூலம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது கர்ப்பிணி பெண்கள் பிரயாணம் செய்யும் போது அவசியம் சூலத்தை கணக்கில் கொள்ள வேண்டும். சூடு அதிகமாக இருக்கும் திசையில் பயணிக்கும் போது வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் அந்த குழந்தையை சுமக்கும் தாய்க்கும் உடல் நலம் பாதிக்க கூடாது என்ற எண்ணத்தில் சூலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் திசையில் பயணம் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தினார்கள். அதே போல் கிரக பிரவேசம் என்று சொல்லப்படுகிற புதுமனை புகுவிழாவிற்கும் வாரா சூலை அவசியம் பார்க்க வேண்டும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். இதற்கு புதிய வீட்டின் தலை வாசக்கால் எந்த திசையை நோக்கி இருக்கிறதோ அதனை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக கிழக்கு பார்த்த வாசல் என்றால் ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் புதுமனை புகுவிழா நடத்தக்கூடாது. கிழக்கு நோக்கிய வாசற்படிக்கு பூஜை செய்து வீட்டினுடைய எஜமானர் மேற்கு நோக்கி உள்ளே நுழைய வேண்டியிருக்கும். ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மேற்கே சூலம் என்பதால் அந்த நாட்களில் கிரக பிரவேசம் செய்யக்கூடாது என்பது சாஸ்திரம். அதே போல் ஆன்மீக பயணம் செல்பவர்கள் சூலம் பார்க்க வேண்டியது அவசியம். திங்கள் சனிக்கிழமை கிழக்கே சூலம், ஞாயிறு வெள்ளி மேற்கே சூலம், செவ்வாய் புதன் வடக்கே சூலம், வியாழன் தெற்கே சூலம், இந்த நாட்களில் இந்த திசைகளில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பர். அத்தியாவசியமாக இந்த திசைகளில் பயணம் செய்ய வேண்டும் என்றால் கிழக்கு திசைக்கு தயிர், மேற்கிற்கு வெள்ளம், வடக்கிற்கு பசும்பால், தெற்கிற்கு நல்லெண்ணெய் சேர்த்த ஏதேனும் ஒரு உணவு சாப்பிட்டுவிட்டு கிளம்பலாம் என்ற விதிவிலக்கும் இருக்கிறது. அதே போல் செவ்வாய் என்று கிழக்கே பயணம் செய்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைத்துவிடும். புதன் வியாழனில் மேற்கே பயணம் செய்தால் நீங்கள் நினைத்து போகும் செயலில் வெற்றி கிடைக்கும். ஞாயிறு வெள்ளியில் வடக்கே பயணம் செய்தால் தானிய லாபம் கிடைக்கும். திங்கள் சனியில் தெற்கே பயணம் செய்தால் பணவரவு உண்டு. நமது முன்னோர்கள் ஆன்மீகம் மற்றும் அறிவியலை இணைத்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றம் அடைய பல்வேறு வகையில் நெறிமுறைப்படுத்தியுள்ளார்கள். இதை நாமும் பின்பற்றுவோம், வாழ்வில் மேன்மையை அடைவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.